பிரதேச சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் ஆட்கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று ஷிம்லாவில் நடைபெறுகிறது அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளைக் கொண்ட பிரதேச சட்டப்பேரவைக்கு கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது இதில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன இதில் காங்கிரஸ் கட்சி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது ஆளும் பிஜேபிக்கு இருபத்தி ஐந்து இடங்களும் சுயேட்சைகளுக்கு மூன்று இடங்களும் கிடைத்துள்ளன பிரதேச தேர்தல் முடிவை அடுத்து புதிய அரசு அமையும் வகையில் அம்மாநில முதலமைச்சர் ஜெயராம் தாக்கூர் தனது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் வழங்கினார் இதையடுத்து புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் சிம்லாவில் இன்று நடைபெறுகிறது இந்த கூட்டத்திற்கு பூபேஷ் பாகல் பூபேந்திர சிங் ஹூடா ஆகியோர் தலைமை வைக்கின்றனர் மாநிலத்திற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ராஜீவ் சுக்லா இணை பொறுப்பாளர் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர் அப்போது முதலமைச்சரை தேர்வு செய்ய காங்கிரஸ் தலைவருக்கு அதிகாரம் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன